சினிமாவில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி ஒரு கோட்டையை கட்டி வச்சுருப்பவர் தான் நம்ம அஜித் குமார் அவர்கள், அதாவது ஏகே. வலிமைக்கு அப்புறம் போனி கபூர் அவர்களே அப்டேட் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி வெயிட் பண்ணாமல், அதாவது வலிமை அளவுக்கு வெயிட் பண்ணாமல் இப்போ தான் இன்றைக்கி ஒரு உருப்படியான ஃபஸ்ட் லுக் போஸ்ட் விட்ருக்காங்க. நம்ம அஜித் குமார் அவர்கள் அதாவது தலை தலைன்னு எல்லா படத்துலையும் ஆரவாரம் பண்ணி ஃபஸ்ட் ஷோ போய் என்ட்ரி கொடுத்து மாஸாக வெல்கம் பண்ணுற தலை ஃபேன்ஸு, இனிமேல் என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு அஜித் குமார் அவர்கள் சொல்லும்போது கண்டிப்பாக மனம் வருந்தி போனாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பரவாயில்ல, இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரு நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்ட்டு ஏகே அப்படின்னு கூப்பிட்ட பழக்கப்பட்டுட்டாங்க. இருந்தாலும் அந்த பழைய ஃபீல் வரல, இட்ஸ் ஓகே, எங்களுக்கு அவர் சொன்னால் நாங்கள் கேட்போம் அப்படின்னு அஜித் ஃபேன்ஸும் கண்டிப்பாக அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வாழு வாழ விடு, அவர் பாணியில் தல ரசிகர்களும் அதாவது அஜித் ரசிகர்களும் அவ்வாறே பயணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது துணிவு மோஷன் போஸ்டர் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது, கிளாஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது இவர் வேட்டி சட்டையில் பார்த்தாலும் வெயிட்டாக இருக்காரு, கோட் சூட்டில் போட்டால் இவரை அடிச்சிக்க ஆளே இல்லை அப்படின் தான் சொல்லி ஆகணும். ஹாலிவுட் ஹீரோ அளவுக்கு மாஸ் காட்டுறாரு நம்ம அஜித் அவர்கள். எல்லாமே வெயிட்டு எல்லாமே மாஸ் தாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸு வெரைட்டியாக செம்மையாக இருக்கும் அப்படின் தான் சொல்லி ஆகணும். அதாவது ஒரு மாஸான ஹீரோ, ஒரு மாஸான வில்லன், கெட்டவனா கேடு கெட்டவனாக இருக்கணும், நல்லவனா அவ்வளோ நல்லவனாக இருக்கணும், அந்த மாதிரி நடிப்பு முத்திரையை பல இடத்துல பதிச்சவர் நம்ம அஜித் குமார் அவர்கள். அவரோட அந்த ஆக்டிங்க்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது மிகையான நடிப்பு இந்த சீனுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த சீனில் அவர் கண், அவரோட மூக்கு, அவரோட வாய் எல்லாமே நடிக்கும், பிச்சு உதறும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த மாதிரியான தனக்கென தமிழ் சினிமாவில் ஒரு கோட்டை கட்டி வைத்துள்ள அஜித் குமார் அவர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ரசிகர்களுக்கும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய விருந்து அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக எதிர்பார்ப்பு எகிரி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது துணிவுன்னு போட்டு நம்ம தலை அஜித் குமார் அவர்கள் உட்காந்துட்டு அந்த கன்னை பிடிச்சிருக்க விதமே செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது, என்ன ஹேர் கட்டு, என்ன மனுஷையா அப்படின்ற மாதிரி மாஸ்ஸாக இருக்குது. துணிவு கீழே நோ கட்ஸ் நோ க்ளோரி, அதாவது துணிவு இருந்தால் மட்டுமே நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும், கஷ்டப்பட்டால் மட்டுமே நீ ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த டைட்டில் நமக்கு கொண்டு வர, அதாவது இந்த கதைக்களம் இப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு வர ஒரு முக்கியமான ஓவர் வியூவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் எதிர்பார்ப்பை நிச்சயமாக பூர்த்தி செய்யும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வலிமை படத்திலேயே ரசிகர்கள் ஒரு எச் வினோத் அவர்களோட படத்தை தான் எதிர்பார்த்தாங்க, பட் நமக்கு கிடைச்சது அஜித்குமார் அவர்களோட படம். அந்த மாஸ் கிளாஸ் எல்லாமே ஓகே தான், வெயிட்டு தான், ஆனால் கதை ஸ்க்ரீன் ப்ளே ரெண்டுமே வெயிட்டாக இருக்கும். அதாவது எஸ் வினோத் படங்கள் எப்படி இருக்கும், தீரன் அதிகாரமாகட்டும் சரி அல்லது நம்ம நட்டி அவர்கள் நடித்த சரியான செம்ம கிளாஸான படம் சதுரங்க வேட்டு, அந்த மாதிரி எதிர்பார்த்த மக்களுக்கு கண்டிப்பாக துணிவு ஒரு விருந்தாகவே இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பப்படுது. அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அஜித்குமார் அவர்கள் இந்த மாதிரியான நெகட்டிவ் ஷேட் கொடுத்தா அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்றத கண்டிப்பாக மங்காத்தாக்கு அப்புறம் தலை ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பேங்க் ராபரி அந்த கதையை மையப்புள்ளியாக வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டதுனால கண்டிப்பாக ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. அந்த அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தா இல்லையா அப்படின்றத இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலான ரிவ்யூவோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் அப் ஃப்ரம் சதீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.